ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூகே இன்ஃபோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, 6th டேர்மில் இருக்கிற குடிமையியல் அதாவது பாலிட்டியில் இருக்கிற லெசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். லைன் பை லைன் க்வெஸ்சன் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி Part-1 போட்டாச்சு, இது Part-2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து 46, நமது தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யார்? ஆன்சர் பிதிமாரி வெங்கட சுப்பாராவ், அப்பாராவ் சுப்பாராவ். இந்த சுப்பாராவ் தான் உறுதிமொழி எழுதுகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தயிர் பாலிலிருந்து உருவாக பயன்படும் லாக்டோபேசில்லஸ் டெல்புரிக்கி என்னும் பாக்டீரியாவை தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு, அதாவது அங்கீகாரம் கொடுத்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட தேசிய நுண்ணுயிரி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது எது? லாக்டோபேசில்லஸ் அப்படிங்கிற தயிர் இருக்கு இல்லையா, அதை வந்து பாலாக வந்து மாத்துகிற ஒரு நுண்ணுயிரி, அதாவது பாக்டீரியா தான். ஸோ எந்த வருஷம் மாற்றினாங்க அப்படின்னா 2012. ஸோ தமிழ்நாடு TN அப்படின்னா 1-2, சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் தான் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து நுண்ணுயிரியை வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, 48, ரூபாய்க்கான சின்னத்தை 2010 வடிவமைத்தர் யார் அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் பேர் வந்து உதயகுமார். 49, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஸோ தேசிய நாள்கட்டை பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 சகா ஆண்டு முறை தொடங்கியது. சகா ஆண்டு இளவெனில் கால சம பகல் இரவு நாளான மார்ச் 22 அன்று தொடங்குகிறது. லீப் ஆண்டுகளில் இது மார்ச் 21 ஆக முடியும். பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று ஆடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடியவர் டிகே பட்டம்மாள். இதுக்கு ஆன்சர் அனைத்தும் சரி. சுதந்திர தின விழாவின் போது டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றுபவர் யார்? ஆன்சர் பிரைம் மினிஸ்டர், பிரதமர். 51, காந்தி பிறந்தநாளான அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை தினமாக ஐநா அறிவித்த ஆண்டு எது? ஆன்சர் 2007. 2007லேருந்து தான் அது 7 அப்படின்னாக்க வார வாரம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு வாரம் தானே 7 நாள். ஸோ வார வாரம் நம்ம வந்து கொண்டாடணும். அக்டோபர் 2 அப்போ தான் கொண்டாடக்கூடாது, காந்தியோட பிறந்தநாள வார வாரமே நம்ம அவரை நினச்சி கொண்டாடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 52, முழு சுயராஜ்யம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1930 லாகூர். 53, முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் 1930 ஜனவரி 26. அதுதான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிட்டுருக்கோம். ஓகே, 54, அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த டேஷ் உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ இதில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா, ஆன்சர் 389. ஸோ 389 அப்படின்னா இங்கே விஐபி தான் அதில் எல்லாருமே இருப்பாங்க. இந்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்தவங்க எல்லாருமே ஒரு விஐபிஸ். 55, இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 15. 56, அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் அம்பேத்கர் தான் தலைவராக இருப்பார், அவர் சேர்த்து 7 பேர். 57, அரசியலமைப்பு வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் B.N. Rao. வரைவு குழுவோட ஆலோசகர் அப்படின்னா, ஆலோசகர்னாவே என்ன அதிகமாக பேசுவாங்க இல்லையா, ராவுவாங்க. ஸோ B.N. Rao அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து, அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எது? ஆன்சர் முதல் கூட்டம் வந்து டிசம்பர்
9 நடக்கும். இப்போ தான் தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் டிசம்பர் 11 1946 ஒரு நாள் விட்டு அடுத்த நாளில் சரிங்களா நிரந்தர தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து 59 நமது அரசியலமைப்பு எத்தனை நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்கள்லேருந்து உருவாக்கப்பட்டது. ஸோ மொத்தமாக நம்ம அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் எழுதும்போது எத்தனை நாட்டிலேருந்து சட்டங்கள்லேருந்து செலக்ட் பண்ணி எழுதுனாங்க, ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து எழுதுனாங்கன்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. 59 ஆன்சர். 60 நமது அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஆன்சர் 2000 ஆன்சர் 2000 61 இந்திய அரசமைப்பு முழுமையாக தயாரிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் எவ்வளவு. ஆன்சர் ஆப்ஷன் சி 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். 3 வருஷத்துக்கு 12 நாள் கம்மி. இவ்வளோதான். அடுத்து 62 நிர்ணய சபை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் மற்றும் இந்தியாவோட அரசமைப்பு நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் நவம்பர் 26 1949. இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு செலவிடப்பட்ட தொகை எவ்வளவு. ஆன்சர் 64 லட்சம். ஸோ 64 அப்படின்னா கீர், எல்லாருமே கீர் குடிக்கிறாங்க செலவு பண்ணி. இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை எவ்வளவு. அடிப்படை உரிமையோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைனா மொத்தம் 6 தான் இருக்குது. 65 இந்திய அரசமைப்பு வரைவு குழுவில் இடம் பெறாதவர் யார். ஆன்சர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியல் சட்டம் உருவான போது இடம்பெற்றிருந்த உறுப்புகள் பகுதிகள் மற்றும் அட்டவணைகள். ஆன்சர் 395 உறுப்பு 22 பகுதி 8 அட்டவணை. இந்திய அரசியலமைப்பில் தற்போது இடம்பெற்றுள்ள உறுப்புகள் பகுதிகள் மற்றும் அட்டவணைகள். ஆன்சர் 448 உறுப்பு பகுதி 25 இருக்குது, அட்டவணை 12 இருக்குது. மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யார். ஆன்சர் ஆப்ரஹாம் லிங்கன். மக்களாட்சியின் பிறப்பிடம் எது. ஆன்சர் கிரேக்கம். உலக மக்களாட்சி தினமாக ஐநாவில் அறிவிக்கப்பட்ட நாள் எவ்வளவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2007 நாள் எது அப்படின்னா ஆன்சர் செப்டம்பர் 15. உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது. ஸோ எந்த வருஷம் 1893 கொடுத்துருக்காங்க ஓட்டுரிமை. நியூசிலாந்து ஒரு நியூ விஷயம் பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து. இந்திய குடிமக்களில் எத்தனை சதவீதம் பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் 79% மக்கள் அதில் நம்பிக்கை இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கேபி சுந்தரம்பாள் 79 அப்படின்னா கேபி சுந்தரம்பாள் சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட தான் பேட்டி எடுக்கிறாங்க. அடுத்து 73 தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை. மாநகராட்சி மொத்தம் 12. இந்தியாவின் முதல் மாநகராட்சியான சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை எந்த வருஷம் உருவாக்குனாங்க. ஆன்சர் 1688 விவி சரிங்களா. வாவ் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை விவின்னு கத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. விவின்னு கத்துறாங்க, அதாவது சென்னையில் முதல்ல ஒரு மாநகராட்சி உருவாக்குறோம் விவின்னு எல்லோரும் கத்துறாங்க, இல்லை வா சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கூட யாம வச்சுக்கலாம். அடுத்து தமிழ்நாட்டின் முதல் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வாலாஜாப்பேட்டை. தமிழ்நாட்டில் அதிகமான நகராட்சிகள் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க.
ஆன்சர் காஞ்சிபுரம். ஸோ நிறைய நகராட்சி இருக்குது, காஞ்சி போயிடுச்சு. நிறைய நகராட்சி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம நிறையா விஷயங்கள் பண்ணணும், எல்லாமே காஞ்சி போயிடுச்சு, டவுன் மாதிரி மாறிடுச்சு, அதனால் எல்லாமே காஞ்சி போச்சு. இந்தியாவின் முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் எது? ஸோ ஆன்சர் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதிகப்படியான ஊராட்சி, ஸோ ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுறானுங்க, விழுந்து 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 விழுந்துடுறானுங்க சரிங்களா. விழுப்புரம் 22 இருக்குது. அடுத்து, கிராம சபை கூட்டம் வருடத்திற்கு எத்தனை முறை நடைபெறும்? ஆன்சர் 4. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1992 தான் சரிங்களா, ஏப்ரல் 24. அடுத்து 81, தேசிய ஊராட்சி தினம், தேசிய ஊராட்சி தினம் ஆன்சர் ஏப்ரல் 24. ஸோ ஊரில் இருக்கிறவங்கலாம் ஏமாற்றுவாங்க, 24 மணி நேரம் ஏமாற்றுவாங்க. 82, தமிழ்நாட்டில் 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் 10% இடங்களில் வெற்றி பெற்றனர். 33%. தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்த ஆண்டு எது? ஆன்சர் 2016. அதாவது 16 அப்படின்னா டிஜி டேக் போடுறாங்க. ஸோ பெண்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, 50% சொல்லிட்டு 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்கவுண்ட் வந்து போடுறாங்க, அதாவது டேக் போடுறாங்க. டேக்னா அந்த ட்ரெஸ்லாம் போடுவாங்களோ அதுதான். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களை நடத்துவது? ஆன்சர் மாநில தேர்தல் ஆணையம். பொறுத்துக, கிராம சபை செயல் அலுவலர், ஊராட்சி ஒன்றியம், மாநில தேர்தல் ஆணையம், பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலர், உள்ளாட்சி தேர்தல், நிரந்தர அமைப்பு. ஆன்சர் கிராம சபை அப்படின்னா நிரந்தர அமைப்பு சரிங்களா. 4th தான் ஃபஸ்ட்டு வரும். ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர், பேரூராட்சிக்கு வந்து செயல் அலுவலர் அதாவது 1, உள்ளாட்சி தேர்தல்னால் மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தும், அப்போ 2. ஸோ ஆன்சர் இஸ் சி, 4, 3, 1, 2. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வரிக்கு வரி எடுத்திருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.